السلام عليكم ورحمة الله وبركاته மட்டி மண்முட்டியின் சார்பாக மேலும் உங்களை சந்திப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் இன்று தலைப்பு வறுமை அதாவது பசி இதை முழுமையாக நீங்கள் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இதோ கேளுங்க அதாவது பசி எப்படி இந்த பசி உருவானது யாருக்கு இந்த பசி இருக்கின்றது அதாவது உலகத்திலேயே இறைவன் மனிதனை படைப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது உங்களுடைய சாப்பாட்டை படைத்து விட்டான் அதாவது இறைவன் மனிதனை படைப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இறைவன் எமது ஆயுளுக்குரிய சாப்பாடை படைத்து விட்டான் இந்த உணவை படைத்து விட்டுத்தான் எங்களை படைக்கின்றான் எங்களை படைத்து விட்டுத்தான் மூன்றாவதாகத்தான் மனிதனுக்கு பசி என்ற உணர்வை உருவாக்குகின்றார் அதாவது மூன்றாவது இடத்திலே தான் இருக்கின்றது பசி அதாவது உணவை முதலில் படைத்து இரண்டாவதாக மனிதனை படைத்து மூன்றாவதாகத்தான் பசியை படைக்கின்றார் பாருங்கள் எப்படி என்று இது மனிதனுக்குரிய மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவஜந்துக்களுக்கும் மனிதனுக்கும் தற்போதைய உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் இந்த பசி இருக்கின்றது அதாவது பசிக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒன்று தருகிறேன் பாருங்கள் மனிதன் தான் பசி பசி என்று அலைந்து திரிகின்றான் ஒரு உதாரணமாக சித்தரும்பை எடுத்துக்கொள்ளுங்கள் சித்தரும்பு மாறி காலங்களிலே தன்னுடைய உணவை உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கோடை காலங்களிலே கூட்டம் கூட்டமாக தரையினிலே உணவுகளை சேமித்து கொண்டு அது பதுங்கு குழிக்குள்ளே அந்த சாப்பாட்டை வைக்கின்ற தங்கும் இடத்திற்குள்ளே அதனுடைய உணவை சேகரித்து கொண்டிருக்கின்றன அதாவது எறும்பு சேகரித்து கொண்டிருக்கின்ற அதற்குரிய உணவை இந்த எறும்பு உணவை சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு தக்காளி பழத்தின் விதையை பார்த்து விட்டால் அந்த தக்காளி பழத்தினுடைய விதையை இரண்டாக நறுக்கிவிடும் ஏன் அந்த எறும்பு இரண்டாக நறுக்குகின்றது அந்த தக்காளி பழத்தினுடைய விதையை முழுமையாக கொண்டு சென்று விட்டால் அதன் சேமித்து வைக்கின்ற இடத்திலே முளைத்துவிடும் என்பதற்காக அந்த சித்தரும்பு இரண்டாக நறுக்கி அந்த தக்காளியின் விதையை கொண்டு போய் அந்த பதுகு குழிக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்றது அதே போல அதே எறும்பு ஒரு மிளகாய் விதையை பார்த்து விட்டால் அந்த மிளகாய் விதையை நான்காக நறுக்குகின்றது ஏனென்றால் இரண்டாக நறுக்கிவிட்டால் அது முளைத்துவிடும் என்று பயத்தின் காரணமாக நான்காக அதை நறுக்கி கொண்டு போய் வைக்கின்றது ஒரு எறும்பு அதனுடைய பாரத்தை விட 8 மடங்கு பாரத்தை இழுக்கக்கூடிய அதை பழத்தை கொண்டது எறும்பு இப்படி பாருங்கள் சகோதரர்களே ஒரு எறும்பு இப்படி சாப்பாட்டை சேமித்து வைத்து சாப்பிடுகின்ற பொழுது ஆறறிவோடு படைத்த மனிதன் நாங்கள் ஆறறிவு படித்த மனிதன் நாங்கள் அதாவது சிந்திக்க தெரிந்தவர்கள் சிரிக்க தெரிந்தவர்கள் மனிதர்கள் நாங்கள் இன்று உணவுக்காக அலைந்து திரிகின்றோம் என்ன காரணம் அதாவது உங்களுக்கு சரியான சிந்தனை அல்ல சிந்தனை இருக்க வேண்டும் சிந்தனை இருக்க வேண்டும் தூர நோக்கு சிந்தனை இருக்க வேண்டும் சேமிப்பு தன்மை சேமிக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும் உணவை சேமிக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும் சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் சிந்தனை சரியாக இருக்க தூர நோக்கு சிந்தனை இருக்க வேண்டும் இப்படி மனிதனுக்கு ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அறிவை தந்த அதாவது இறைவன் அறிவை இவ்வளவு அறிவை எமக்கு தந்திருக்கும் பொழுது ஒரு சித்தரும்பை விட கேவலமாக மனிதன் வாழக்கூடாது சேமித்து உணவை உண்ணக்கூடிய சித்தரும்பை விட கேவலமான மனிதனாக நாங்கள் இங்கு வாழக்கூடாது மேலும் நன்கு கவனிக்க வேண்டும் அதாவது பஞ்சம் போய்விடும் என்றோ ஒரு நாள் மனிதனுக்கு பஞ்சம் போய்விடும் அந்த பஞ்சத்திலே பட்ட வடு ஒரு நாளும் போகாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மக்களே இந்த சாப்பாடு விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் எறும்பை இறைவன் உதாரணமாக படைத்திருக்கின்றான் உதாரணம் காட்டியிருக்கின்றான் எறும்பை அந்த எறும்பு சேமித்து சாப்பிடும்போது ஏன் எங்களால் ஆறறிவு படைத்த மனிதர் எங்களால் ஏன் சாப்பிட முடியாது எனவே இது உங்களுக்கு நிறைய பிடித்திருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் இதிலிருந்து விடைபெறுகின்றேன் என்றும் உங்கள் மட்டி மண்முட்டி